வணக்கம் வணக்கம் வணக்கம். மதுரை அப்படின்னு சொல்லி சொன்னாலே பெயர் பெற்ற ஒரு சிட்டி, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். மதுரை அப்படின்னு சொன்னால் மல்லிகைப்பூ வந்து ஃபேமஸ், மீனாட்சி அம்மன் திருக்கோவில் ரொம்ப ஃபேமஸ். இப்போ லேட்டஸ்டா என்ன ஒரு ஃபேமஸ் அப்படின்னா, நம்ம மதுரை பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய டிஎம்எஸ் டைம்ஸ், இது ரொம்ப அழகா கலக்கலா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம டிஎம்எஸ் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ரீவல்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோவில் விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமத்துல ரொம்ப அழகா ஸ்டார்ட் ஆயிருக்குது. இன்னைக்கு நம்ம ஷோ வந்து ரொம்ப களைகட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்போ? இல்ல பிரபு, ஷோ வந்து களைகட்டுறது மட்டும் இல்லாம வெளி மாநிலங்கள்ல இருந்தோ ரசிகர்கள் வந்திருக்காங்க பாத்தீங்களா, அதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற பகுதிகளில் இருந்து டிஎம்எஸ் ரசிகர்கள் இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க. டிஎம்எஸ் ரசிகர்கள் எல்லாமே அவருடைய பாட்டை பாடி இன்னைக்கு கலக்க போறாங்க. அந்த ஷோவை தான் இப்ப நம்ம போய் பார்க்க போறோம். நமது மதுரை பொதிகை தொலைக்காட்சி நிலையம் மற்றும் ஸ்ரீவல்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோவில் விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமங்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த டிஎம்எஸ் நிகழ்விற்கு உங்களுடைய உற்சாகமான கரவொலியோடு அன்போடு வரவேற்கிறோம். என்னோடு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க அன்பு தோழி ஜெய செல்வமுத்துமாரி, நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் பிரபுகுமார். இந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ரொம்ப கலக்கலா கலகட்டிட்டு இருக்கிறது அப்படிங்கறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். நம்ம மதுரை பொதிகை தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த டிஎம்எஸ் டைம்ஸ் கோயம்புத்தூர் ஸ்டைல சொல்லணும் அப்படின்னா சக்க போர்டு போட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்வா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது டிஎம்எஸ் டைம்ஸ் அப்படின்னாலே நம்ம ஊர் மட்டும் இல்ல, வெளி மாநிலங்கள்ல இருந்தும் நிறைய ரசிகர்கள் ஆர்வமா வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்மளுடைய பலத்த கரவொலியை நம்ம கொடுக்கணும் கண்டிப்பா. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கறது எதற்காக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவருடைய குரலை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய, கொண்டு செல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு தருணத்தில் தான் இந்த ஒரு பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு பயணம் கண்டிப்பாக வெற்றி நடை போட்டு வேறு நடை போடும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போயலாம். நிகழ்ச்சியில தொடர்ந்து டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய பாடல்கள் உங்களுடைய செவிகளுக்காக. இதோ சபரிமலையில் வண்ண சந்திரோதயம், தர்ம சாஸ்தாவின் சந்நிதியில் அபிஷேகம், கோடிக்கண் தேடி வரும் ஐயப்பனை நாமும் கும்பிட்டு பாடுகின்றோம். என்னப்பனை சபரிமலையில் வண்ண சந்திரோதயம், தர்ம சாஸ்தாவின் சந்நிதியில் அபிஷேகம், கோடிக்கண் தேடி வரும் ஐயப்பனை நாமும் கும்பிட்டு பாடுகின்றோம். என்னப்பனை மலையில் வண்ண சந்திரோதயம், தர்ம சாஸ்தாவின் சந்நிதியில் அபிஷேகம். சொல்வதொந்தன் உடலாகும் அதில் தயிரென கண்டதெங்கள் மனமாகும், பெண்ணை திரண்டதுந்தன் அருளாகும் இந்த நெய் அபிஷேகம் எங்கள் பண்பாகும். ஏழு கடல் உனதாட்சியிலே வரும் ஐயப்பா, இந்த ஏழு உலகம் அந்த காட்சியிலே வரும் ஐயப்பா, ஐயப்பா.
அபிஷேகம் ஹரி ஓம் என்று சந்தனத்தால் அபிஷேகம் ஏழு கடல் உனதாட்சியிலே வரும் ஐயப்பா இந்த ஏழு உலகம் உந்த காட்சியிலே வரும் ஐயப்பா ஓடும் நதிகளும் எனக்காக
பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். வானமெங்கும் ஓடி வாழ்க்கை இன்பம் தேடி, வானமெங்கும் ஓடி வாழ்க்கை இன்பம் தேடி, நாம் இருவர் ஆடுவோம் ஞான பாட்டு பாடி. நாம் இருவர் ஆடுவோம் ஞான பாட்டு பாடி. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். இரவு பகல் என்று எதுவும் இல்லை என்று உறவில் இன்பம் கண்டு உருகிடுவோம் என்று. இரவு பகல் என்று எதுவும் இல்லை என்று உறவில் இன்பம் கண்டு உருகிடுவோம் என்று. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்.
பாலிலும் வெண்மை பனியிலும் வெண்மை பாலிலும் வெண்மை பனியிலும் வெண்மை பச்சை இளங்கிளி மொழி நீ சொல்வது உண்மை ஆவிகள் நெஞ்சம் உரைக்கும் மஞ்சம் உண்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் மஞ்சம் ஆதாரம் நூறு என்று ஊர் சொல்லலாம் ஆனாலும் பொய் என்று நான் ஆயிரத்தில் ஒருத்தியம்மானே உலகம் அறிந்திடாத பிறவியம்மானே பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம்மானே பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும் பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும் பெண் மனது என்னவென்று புரியவில்லையோ கண்ணென்ன கண்ணோ நெஞ்சென்ன நெஞ்சோ கலங்கும் சொல்பவர்க்கு உள்ளமில்லையோ தேனென்ற சொல் என்றும் தேனாகுமோ ஆயிரத்தில் ஒருத்தியம்மானே உலகம் அறிந்திடாத பிறவியம்மானே பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம்மானே கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் பார்வைகள்
மக்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா டைம்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் பாடகர் பாடகி இசைக்குழுவினர் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இயக்குனர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் 2 கே கே நகர் மதுரை 625020 தொலைபேசி எண் 0452258 3757